ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நெய்லுக்கு ரொம்ப இதமான ஒரு கேரள ரெசிபி என்னன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்குறாங்க. இந்த பாத்திரத்தில் நல்ல சின்ன சின்னதாக வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த வெயில் சீசனில் நீங்கள் இந்த மாதிரி வெள்ளரிக்காயெல்லாம் சேர்க்கணுங்க. தண்ணி கோயில் சேர்த்தீங்கன்னா உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம கட் பண்ணிட்டு இருக்கிற வெள்ளரிக்காய், இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த வெள்ளரிக்காவை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. வெள்ளரிக்காய் நல்லா வெந்து வர்றதுக்காக ஒரு கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்காது, சீக்கிரமே வெந்துடும். கொஞ்சமாக உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு உள்ள சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா வெந்து வரட்டும், அதுக்காக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளரிக்காய் வச்சு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி பண்ண பாருங்க. சாம்பார் கூட வச்சு சாப்பிடறதுக்கு செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கேரளா சைட்லாம் செய்வாங்க இதை. இதை எப்படி செய்யலான்னு குயிக்காக பார்ப்போனோமோ. இப்போ வெள்ளரிக்காய் வந்து வெந்து வரட்டும். அதுக்கடுத்தாப்பில் ஒரு சிம்பிளாக ஒரு தேங்காய் மசாலா அரைச்சி ஊற்றுறங்க. அது எப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச வெள்ளரிக்காய் சூப்பராக வந்துருச்சுங்க. ஒரு மூணு ஸ்பூன் போல் தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்குறேன். இதுக்காக சிம்பிளாக மசாலா ஒன்று அரைச்சிடலாம், அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்குறாங்க, அது கூட ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சமாக ஜீரகம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம், தண்ணி சேர்க்க வேண்டாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துட்டாங்க. இப்போ இதை வெந்துட்டுருக்க வெள்ளரிக்காய் கூட சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க, தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் மசாலா நல்லா கொதிச்சு ஊற்றிருக்க தண்ணி நல்லா வற்றி வரணும். நம்ம சேர்த்துற தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த தண்ணி சூப்பராக வற்றி வந்துட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வற்றி நல்லா ட்ரை ஆகி வரணும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். தேங்காய் மசாலோட பச்சை வடையும் சூப்பராக போய் வரட்டும். இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த தண்ணி ஒரு சொட்டு இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, போதும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் தயிர் சேர்க்கணுங்க, அது இருக்கட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தயிர் சேர்க்கலாம். இதுக்கான ஒரு சின்ன தாளி கொடுத்துக்கலாங்க. அப்புறம் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி சூப்பராக இருக்கும். இப்போ தாளிக்கு இதுக்காக நான் வச்சுருந்தேன் கடாய் நல்லா ஹீட் ஆகிடுங்க. ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்மால் பீஸாக கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது உள்ள நல்லா வெங்காயம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகி ப்ரௌன் கலரில் மாறி வரணுங்க. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பச்சடியில் சாப்பிடும்போது. இப்போ கலர் தேனாய் வரட்டும். இப்போ நம்ம சேர்த்துருந்த சின்ன வெங்காயம் வதங்கி கலர் செஞ்சாய் வந்துட்டு இருக்குங்க. இந்த டைமில் ஒரு வரமிளகாவை கிளி வச்சுருக்குறேன், அப்போ அதை உள்ள சேர்த்துக்கலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷான கரு. இந்த மாதிரி தாளித்து பாருங்கள், தாளிக்கும் போதே மனம் அப்படி இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி சூப்பராக ஆரிச்சுங்க. தாளித்து எடுத்து வெங்காய மிளகாத்தில் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நல்லா கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ தயிர் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் பார்க்கவே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு. சிம்பிளாக ஒரு சாம்பார் வச்சு இந்த சாம்பார் கூட இந்த வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம செஞ்ச வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியை முடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
Bye.